Welcome to Lavanya Dinesh Kitchen and Tour. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டெசர்ட் தாங்க. இவ்வளவு நாளா மெயின் கோர்ஸ், ஸ்டார்டர், சைடு டிஷ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு டெசர்ட் பார்க்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். இது ஹெல்த்தியும் கூட ப்ரிப்பரேஷனும் ஈஸியா பண்ணிடலாம். சரி வாங்க, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு எப்படி செய்யுதுங்கிறது பார்த்துடலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய தேவையான பொருட்கள்னு ஒரு லிட்டர் கொழுப்பு நீக்காத பால் எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை தேவைக்கேற்றவாறு நான் வந்து இன்னைக்கு 1/4 கப் எடுத்திருக்கேன். திராட்சை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு, வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, நான் இந்த 4 வகையான பழம் எடுத்திருக்கேன். இப்போ மாம்பழம் சீசன் இல்லை, ஸோ நான் மாம்பழம் எடுக்கல. உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன், அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுங்கிறது பார்த்துடலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு பால் அடுப்பில் ஊற்றி சூடு பண்ணிட்டு இருக்குங்க. பால் நல்லா காயட்டும், பொங்கி வர வரையும் அப்படி பால் நல்லா காயறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சிடணும். இப்போ அந்த பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அதில் இதை சேர்த்துடலாம். பால் நல்லா காஞ்சிச்சு, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் இப்போ சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க, டக்குன்னு கட்டி ஆகிடும். அதே மாதிரி சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ இப்படி தண்ணி மாதிரி இருக்குது, இது கெட்டி ஆகிற வரையும் பால் அடுப்பில் இருக்கும். அடுப்பை வேணும் சிம்மில் வச்சிடலாம். நம்ம வச்சிருக்க சர்க்கரையும் சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கும் அதுக்கும் டக்குன்னு பால் கெட்டி ஆயிடும். பக்கத்துலேயே நின்று கிளறிட்டே இருங்க. அடுப்பில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சி வேஸ்ட் ஆயிடும். இங்கே பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து 2 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி வச்சோன்னா அடி பிடிச்சிரும். இப்போ எனக்கு ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் ஃபுல்லாக ஆற வைக்க போகிறேன். ஆறுனா தான் ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கூல் பண்ண முடியும். அது வரையும் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு, கெட்டியாக இருக்கு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி, அப்புறம் வாட்டர்மெலன், அப்புறம் இது மாம்பழம், என்ன ஃப்ரூட் வேணாலும் நமக்கு வேணுங்கிறது ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ஈஸியாக தயார் பண்ணியாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்க, நம்ம ஹோம்மேட் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்ப 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 அழகாக தயாராகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.